Hi, welcome back to the Apprecy channel. So, இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ குழி பணியாரம் தான். சோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை இட்லி இதே தான் செஞ்சு கொடுப்போம். சோ அதே செஞ்சு நமக்கு போர் அடிச்சிரும் சாப்பிட அவங்களுக்கும் போர் அடிச்சிரும். சோ அந்த தோசை மாவை வச்சே டிஃபரெண்டா இந்த மாதிரி பணியாரம் ஈஸியாக ஒரு 10 minutes அந்த தோசையும் இட்லி செய்கிற டைம்லேயே இதையும் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஒரு கப்பில் நமக்கு தேவையான தோசை மாவை எடுத்துக்கலாம். மாவு வந்து தோசை ஊற்றுற பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை பொடிசாக நறுக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கலாம், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதை எடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் பொடிசாக நறுக்கி மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தாளிப்பு சேர்க்கலை. தாளிப்பு எப்படி சேர்க்குறதுனா, கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் வந்து உளுந்து, கடுகு அண்ட் கடலைப்பருப்பு, ஸோ இதெல்லாம் பொரிய விட்டு மாவோட சேர்த்துக்கலாம். நான் ஏன் தாளிப்பு சேர்க்கலைன்னா, எங்கள் பசங்களுக்கு அது பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ வந்து குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், குழிப்பணியாரக்கல்ல இந்த மாதிரி மாவு விட்டு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஈஸியாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் இருக்கிற தோசை மாவை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி தோசையும் இட்லி அந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பணியாரத்துக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னியும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி ஈஸியாக அரைக்க தோணுதோ அந்த சட்னியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு சைடுமே வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு, நான் அதையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு குழிப்பணியாரம் சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க தோசை மாவை வச்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு மாவு ஊற வச்சு அரைக்கணும் அந்த ஒரு கவலையே வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் நான் இதுக்கு ப்ராப்பராக மாவு எப்படி ஊற வச்சு அரைச்சி நம்ம குழிப்பணியாரம் செய்யணுன்ற வீடியோ நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.